ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிறந்த குழந்தையை கவனிப்பது எப்படி நிறைய பேர்த்துக்கு இப்போ குழந்தையை எப்படி தூக்கணும் எப்படி பால் கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து மாதங்களை கடந்து இப்போது உங்களின் குழந்தை உங்கள் அருகில் இருக்கிறது ஒரு பக்கம் வலி அசதி என உடல் சோர்ந்து போனாலும் மனதில் மகிழ்ச்சி நிரம்பி கிடக்கிறது உலகமே உங்கள் கையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு எதையோ சாதித்தது போல ஒரு திருப்தி அம்மா என கூப்பிட ஒரு குழந்தை வந்து விட்டது நீங்கள் இப்போது புதிய அம்மா நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கைகளை சானிடைசர் போட்டு சுத்தமாக பராமரியுங்கள் குழந்தை சிறுநீர் கழித்த பிறகெல்லாம் புதிய துணிகளை அவ்வப்போது மாற்றுங்கள் பருத்தி துணிகளை பயன்படுத்த வேண்டும் குழந்தையை தொட்டு தூக்கி பால் கொடுத்து பராமரிக்க வேண்டும் என்பதால் சுத்தம் இந்த காலத்தில் மிகவும் முக்கியம் குழந்தையை ஒவ்வொரு முறையும் கவனமாக தூக்கி உங்களது கையில் வைத்துக்கொண்டு இன்னொரு கையால் குழந்தையின் கன்னத்தை தொட்டு திருப்பி பால் கொடுக்கலாம் எப்போதும் உட்கார்ந்து கொண்டே பால் கொடுங்கள் படுத்துக்கொண்டு பால் கொடுத்தால் குழந்தை சரியாக பால் குடிக்காது மேலும் புறையேறும் பிரச்சனையும் வரலாம் குழந்தையை வேகமாக தூக்கி சாய்த்து மேலே கீழே குலுக்கி சிரிக்க வைத்து அழுத்தமாக முத்தம் தருவது குழந்தையை கவனிக்க வைக்க சத்தம் போடுவது இது போன்ற செயல்களை நீங்களோ சுற்றி இருக்கும் நபர்களோ செய்வது குழந்தைக்கு நல்லதல்ல இதனால் குழந்தை பயப்படலாம் அதே சமயம் காயங்களும் ஏற்படலாம் குறிப்பாக அதீதமாக வன்முறையாக கையாள்வதால் குழந்தையின் மூளை பாதிக்கும் தூங்க வைக்க வேண்டுமென்றால் தாளாட்டு பாடுகிறேன் என ஆட்டி தூங்க வைப்பதல்ல குழந்தையை நீங்கள் கம்ஃபர்ட்டாக உணர வைத்தாலே குழந்தை தூங்க தயாராகிவிடும் யாராவது ஆட்டினால் மடியில் போட்டு ஆட்டிக்கொண்டே இருந்தால்தான் குழந்தை தூங்கும் என்பது கிடையாது குழந்தையை மேலே தூக்கி போட்டு விளையாடுவது கால்களை ஆட்டி உங்கள் கன்னத்தில் அடித்து இழுத்து கொஞ்சுவது இது போன்ற செயல்களை தவிருங்கள் எவ்வளவு மென்மையாக குழந்தையை கொஞ்ச முடியுமோ அதுவே குழந்தைக்கு நல்லது நீங்கள் கைகளால் தொட்டு நெஞ்சில் சாய்த்து கொண்டு அரவணைப்பதே குழந்தைக்கு பிடிக்கும் உங்கள் ஸ்பரிசத்தால் குழந்தையை கட்டி தழுவும் போது வரும் அந்த கதகதப்பு குழந்தையை பாதுகாப்பாக உணர வைக்கும் பாசம் பந்தம் போன்றவை உங்களுக்கு இடையில் அழகாக மலரும் சின்ன குழந்தை பேசுமா அதுக்கிட்ட என்னமா பேச்சு என சிலர் சொல்வார்கள் ஆனால் நிச்சயம் குழந்தை நீங்கள் பேசுவதை கவனிக்கும் நீங்கள் பேசுவதும் கொஞ்சுவதும் குழந்தைக்கு புரியும் நீங்கள் குழந்தையிடம் அடிக்கடி பேசுவதால் மூளையின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் பேசும் பழக்கம் கொஞ்சம் சீக்கிரமே தொடங்கிவிடும் குழந்தைக்கு அடிக்கடி தேவைக்கேற்ப பால் கொடுக்க வேண்டும் தூக்கமும் பால் கொடுப்பதும் குழந்தைக்கு மிக முக்கியம் இந்த இரண்டில்தான் குழந்தையின் வளர்ச்சி அடங்கி இருக்கிறது பதினாறு முதல் இருபது மணி நேரம் குழந்தை தூங்குவதால் அதற்கேற்ப மற்ற வேலைகளை திட்டமிடுங்கள் பத்து நாட்கள் அல்லது மூன்று வாரம் வரை குழந்தையின் தொப்புள் கொடி குழந்தையின் உடலில் ஒட்டி இருக்கும் அது குணமாவதற்கு தேவையான மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின்படி பின்பற்றுங்கள் வயிற்றில் அழுத்தம் தராதபடி தளர்வான ஆடைகளை அணிவிக்கவும் பால் கொடுத்ததும் முதுகில் மெதுவாக மென்மையாக தட்டிவிடுங்கள் இதனால் குழந்தைக்கு நெஞ்சிலே நிற்பது போன்ற உணர்வு இருக்காது செரிமானமாகவும் சுகமாகவும் தூங்க வழிவகுக்கும் நூல் மெல்லிழை பஞ்சு போன்றவற்றால் செய்த பொம்மைகளை மெத்தை தலையணை போன்ற எதுவும் குழந்தை அருகில் கொண்டு வர வேண்டாம் இதனால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் குழந்தை அதிக நேரம் அழுதால் நுரையீரலுக்கு நல்லது என தவறான கருத்து உள்ளது குழந்தைகள் அழுதால் உடனே குரல் கொடுத்து ஈரத்துணியை மாற்றுவதோ தூங்க வைப்பதோ என செய்யுங்கள் கவனிக்காமல் குழந்தையை அழவிட்டால் பாதுகாப்பற்ற உணர்வால் குழந்தை தவிக்கும் குழந்தைகள் அழுவதும் வாந்தி எடுப்பதும் இயல்புதான் அதுபோல வேதி வயிற்றுப்போக்கு இயல்பே தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்தாலோ இயல்புக்கு மீறி இருந்தாலோ சுயமருத்துவம் செய்யாமல் குழந்தைகள் நல மருத்துவரின் ஆலோசனையை கேளுங்கள்